சார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கின்ற பொழுது படிப்படியாக மது ஒழிக்கப்படும் என்று சொன்னார். அந்த கொள்கையில் அவருக்கு பிடிச்சிருக்குது அந்த கருத்து சொன்னார். அது இப்போதான் ஆரம்பத்துக்கு அச்சாணி போட்டீங்களே, நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்களே, விடுதலை சிறுத்தை ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அப்போ என்ன ஆகுது? ஆரம்பம் பிடித்தா இருக்கும், அந்த ஆரம்பம் இதுதான் ஆரம்பம். அது படிப்படியாக வலுப்பெற்று இப்படி புயல் வலுப்பெற்று தானே அந்த மழை பொழி அது மாதிரி இன்றைக்கு புயல் கிளம்பிக்கிட்டது. அது எப்படி விளாசுன்னு பொறுத்திருந்துப்பா. தம்பி அது மத்திய அரசாங்கம் கட்டுப்பாட்டில் இருக்குது, புரியா? மத்திய அரசாங்கத்துக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லை, புரியுதுங்களா? அவர் 5 ஆண்டு காலம் முடிஞ்சிட்டது, அதனால் மாற்றுவாங்களா, இவராக தொடர்வாரா, புதிய கவர்னர் வருவாரா என்பதெல்லாம் மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற முடிவு, நமக்கு எப்படி தெரியும்? அதுதான் நான் ஏற்கனவே உங்கள் டிவிலையும் பத்திரிகையிலையும் எல்லாம் வந்துட்டுதே. நான் சொல்கிறேன், ஒவ்வொருக்கும் ஒரு கொள்கை இருக்குங்க, ஒவ்வொருக்கும் ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கை இது ஒரு சுதந்திர நாடுங்க, சுதந்திர நாடு சுதந்திரமாக பேசுகிறாங்க, அவ்வளவுதான். அது வருமா வராது என்பது அது பிறகு பார்த்து. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு நான் ஏற்கனவே பல முறை தொலைக்காட்சியின் வாயிலாகவும் சொல்லிட்டேன், ஊடகத்தின் வாயிலாகவும் சொல்லிட்டேன், ஒவ்வொரு முறையும் இந்த போக்குவரத்து துறை மானிய கோரிக்கை நடக்கின்ற பொழுது 5000 பேருந்து வாங்குவோம், அதுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கிறது. 21 சட்டமன்ற பொது தேர்தலும் போதும் இந்த போக்குவரத்து மானிய கோரிக்கையில் இதுதான் தெரிவித்தாங்க. 2022 சட்டமன்றத்திலையும் இந்த மானிய கோரிக்கை நடக்கும்போது இந்த போக்குவரத்து துறையில் இதே அறிவிப்பு தான் வெளியிட்டாங்க. 2003 இதே அறிவிப்பு தான், 2024 இதே அறிவிப்பு தான். இப்போ தான் பத்திரிகையில் பார்த்தேன், ஊடகத்தில் பார்த்தேன், 1600 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டதான்னு. இது ஏன் இல்லைன்னு சொன்னால், ஏற்கனவே இயங்க வந்த பேருந்தெல்லாம் பழுதடைஞ்சு போச்சு, அதை இயக்க முடியாது. அதனால் இப்போ தனியார் வசதத்தில் இருக்கிற பேருந்தை வாடகை எடுத்து இயக்கிறாங்க. உண்மையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 15,000 புதிய பேருந்துகள் வந்து இயக்கணும். அவ்வப்போது ஒரு குறிப்பிட்ட காலம் ஓடினா போதும், குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஓடினா போதும் அந்த பேருந்தை மாற்றிடுவோம். ஆனால் திரு ஸ்டாலின் தலைமையிலே அமைக்கப்பட்ட அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு சீலிங்கை அதிகப்படுத்திட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தான் வச்சுருந்தோம், அதை விட கூடுதலாக ஓட்டலாம். ஒரு பேருந்து ஒரு கால அளவு, அதுக்கு மேலே அந்த பேருந்தை நம்ம ஓரம் கட்டிடுவாங்க, அந்த பேருந்து இயக்க மாட்டாங்க. ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு அந்த காலக்கெடுலாம் முடிஞ்சு அந்த கிலோமீட்டர் தூரத்தையும் மிஞ்சி இயக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அங்கங்கே பேருந்து நிற்கிது. மழை வருகின்ற பொழுது கொடை பிடிச்சிட்டு தான் நகர பேருந்தில் ஏறி போக முடியும். அப்படிப்பட்ட அவல நிலை தமிழகத்தில் நிலவிக்கிறது. இதப்போ நான் தெளிவாக பேசிட்டு இல்லை, நான் விளக்கமாக பேசிட்டு இல்லை, மீண்டும் அந்த மாவை அரைச்சமாகவே அரைக்க வேணுமா? நான் எப்படி வந்தேன், என்ன வந்தேன்னு 1 மணி நேரம் இந்த ஊழியர் கூட்டத்தின் வாயிலாக தொலைக்கை வாய்ச்சா பேசிட்டோம், அதை நீங்கள் எடுத்து போடுங்க.